பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஒரு காலத்தில் நம் உறவுகள் அனைவரும் ஒன்றுபட்டு கிராமங்களில் தான் வாழ்ந்தனர். ஊர் உலகத்திற்கு பயந்து வாழ்ந்தார்கள். அப்போதெல்லாம் குழந்தைகளை கூட ஊர் உலகம் ஏதாவது சொல்லிவிடுமோ என்று பயந்தே பெற்றவர்கள் வளர்த்தார்கள். தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா, பெரியம்மா, மாமா, அத்தை, ஒன்றுவிட்ட சொந்தங்கள் என்று நம்மை சுற்றியே வாழ்ந்தார்கள். குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் பெரியப்பா திட்டுவார், மாமா ஏதாவது சொல்வார், அதையும் தாண்டி ஊரார் ஏதாவது சொல்லி விடுவார்கள் என்று எடுத்து சொல்லி கண்டிப்பு காட்டி வளர்த்தார்கள். ஊரார் தவறாக பேசி விடுவர் என்பதற்காகவே குழந்தைகள் முடிந்த அளவு தவறு செய்யா வண்ணம் பார்த்து கொண்டார்கள். ஆனால் நாளடைவில் படிப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம் என்ற காரணங்களால் நாம் உறவுகளை பிரிந்து நாலா பக்கமும் சிதறுண்டு உள்ளோம். நகரங்களில் தஞ்சம் அடைந்த மக்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட அந்நியனாகவே இருக்கிறான். இங்கே தட்டி கேட்க ஆள் இல்லாததால் தரிகட்டு போனது சமூகம். ஆணோ பெண்ணோ, இன்றைய சமுதாய சீரழிவுக்கு முக்கிய காரணம் நமது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சிதைந்து போனதும், அடுத்து குழந்தை வளர்ப்பு முறை சரியில்லாமல் போனதும் தான். கூட்டு குடும்பத்தில் குழந்தைகள் பெரியவர்களின் நேரடி கண்காணிப்பில் இருப்பார்கள். யார் தவறு செய்தாலும் உடனடியாக அது வெளிச்சத்திற்கு வந்து கண்டிப்பு தண்டிப்பு மூலம் அந்த தவறு சரி செய்யப்படும். அடுத்து ஒரு குடும்பத்தில் அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி என்று உறவு முறை நீளமாக இருக்கும். அதனால் குழந்தைகள் இடையே ஒருவித பாசப்பிணைப்பு இருந்தது. இன்று ஆணோ பெண்ணோ வீட்டுக்கு ஒன்று என்றாகிவிட்டது. அத்துடன் அநேக அம்மா அப்பாக்கள் இருவருமே வேலைக்கு செல்வதால் பிள்ளைகள் பெற்றவர்களின் நேரடி கண்காணிப்பில் இருப்பது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. பெற்றவர்களின் அதீத பாசம் பிள்ளைகள் தான் தோன்றித்தனமாக வளர்கிறார்கள். கண்காணிப்பு இல்லை, பெரிதாக கண்டிப்பும் இல்லை. இன்று வெட்ட வெளியில் முத்த போராட்டம் நடத்தி இதில் என்ன தவறு என்று அதை நியாயப்படுத்தும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வீட்டுக்கு ஒரு குழந்தை என்றாகிவிட்டதால் பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிக்கவே தயங்குகிறார்கள், இல்லை பயப்படுகிறார்கள். வீட்டை விட்டு ஓடிவிடுவார்களோ, இல்லை எதையாவது செய்து கொள்வார்களோ என்ற பயம் காரணமாக மென்மையான போக்கையே அநேக பெற்றோர்கள் கையாள்கிறார்கள். எந்த நிலை மாற வேண்டும்? இந்த இயந்திர உலகில் அது சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனாலும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டதைப் போல. நன்றி.